கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இன்றைக்கு நமக்கு இந்த உன்னத பலன் தேவைப்படுகிறது. நாம் பயங்கரமான சூழ்நிலையிலும் பொல்லாத மனுஷனையும் சந்திக்க மாம்ச பிரகாரமாய் நாம் ஒருவேளை பயப்படலாம். ஆனால் அபிஷேகம் நம்மில் இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசையும் ஜெயித்த தேவன் நம்மை ஜெயம் கொண்டவர்களாக விளங்க பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, நமக்கு உன்னத பலத்தையும் தருகிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், சத்திய ஆவியானவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யோவான் 4:17. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நம்மோடு இருப்பதினால் நமக்கு ஒரு பெரிய பலன் உண்டாகிறது. அந்த பலத்தினால் தனிமையான உணர்வுகளை மேற்கொள்ளுகிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றுகளாய் மாற்றுகிறோம். வேதத்தில் யோவான் தனியாக பத்மதீவிலே சிறையிருப்பிலே போட்டார்கள். ஆனால் அவருக்குள் உன்னத பலனாகிய தேவ ஆவியானவர் வாசம் பண்ணினார். அந்த ஆவியானவர் அவரை ஆவிக்குள்ளாக்கி பரலோக மேன்மையான மகிமையை வெளிப்படுத்த சித்தமானார். அவருக்கு பலனாக கோடிக்கணக்கான தேவ தூதர்களும் முழு பரலோகமும் நிற்கிறதை அவரால் காண முடிந்தது. அவர் உள்ளம் எவ்வளவாய் சந்தோஷப்பட்டிருக்கும். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நம் உணர்வோமாக. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களிடத்தில் அனுப்பி எங்களை பலப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். சகலவித சாபங்கள், வியாதிகள், வறுமைகள் எல்லாவற்றையும் மாற்றி நீரே எங்களை ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.